எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ராகதேவன் ரமேஷ் பேசுகிறேன். ஃப்ளூட்டு கற்றுக்கணும்னு விரும்புனா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய ராகதேவன் ரமேஷ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நியூலியாக பார்க்குறவங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூட் வாசிக்கிறது வெரி சிம்பிள். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பைனோ ஃப்ளூட் ஒன்று வாங்கிக்கணும். அதன் பிறகு பேசிக் லெசன்ஸ் கொஞ்சம் கற்றுக்கணும். அதன் பிறகு தமிழ் திரையிசை பாடல்கள் அப்படின்ட்டு ஒரு ஸ்கேல்னு ஒரு லெசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யுவாரிய ஃப்ளூட்டிஸ்ட் கண்டிப்பாக சொல்கிறேன். பேசிக்லி கொஞ்சம் அந்த ஸ்கேல் விஷயங்கள் எப்படி கமகமாக வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம். அதை பற்றி தான் இங்கே நான் டீப்பாக இப்போ உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஃப்ளூட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால டைம் ஒதுக்கி ஒரு குருக்கிட்ட போயிட்டு முறையாக ஃப்ளூட்டு கற்றுக்க முடியாத சூழலில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக பேசிக்கலியாக ஃப்ளூட்டில் பார்த்தீங்கன்னா கர்நாட்டிக் லெசன்ஸ் நம்ம பேசிக்கலே எடுக்க போகிறோம். ஆனால் கர்நாட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முழுமையாக அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி பேசிக் லெசன்ஸ் நிறையா இருக்குது. சரளி வரிசை, ஜெண்டை, தாட்டு, மேல்ஸ், தாய், கீதம், வர்ணம், அதுவாக போயிட்டே இருக்கும். அப்படிலாம் அதாவது கானசபா கச்சேரிகள் வாசிக்கிறவங்களுக்கு அதெல்லாமே ஓகே. பட் நம்ம லைட் மியூசிக் சாங்ஸு, தமிழ் திரையிசை பாடல்கள் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக கிராமர் ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ்க்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு சாங்ஸ் என்ன ஸ்கேல் இருக்குது, எந்த ஸ்கேலில் எந்த ஃப்ளூட் எடுத்து வாசிக்கணும், அது எப்படி வாசிக்கணும், சுரங்கள்லாம் ஃபில்டர் பண்ணி அகாரமாக எப்படி வாசிக்கணும், இதையெல்லாம் கற்றுக்கிட்டாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் எந்த சாங்ஸ் கொடுத்தாலும் வாசிக்கிற அளவுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ இதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, 8 ஹோல்ஸ் ஃப்ளூட்டு, 6 ஹோல்ஸ் ஃப்ளூட்டு, இதுதான் நம்மளுடைய நடைமுறையில் இருக்குது. 8 ஹோல்ஸுக்கு 6 ஹோல்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, மா அப்படிங்கிற ஒரு நோட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 ஹோல்ஸ்லேயே நீங்கள் வாசிக்கலாம். மோஸ்ட்லி நம்மளுடைய லைட் மியூசிக் சாங்ஸ் எல்லா மியூசிக் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டிஸ்ட் அவங்க எல்லாமே ப்ளே பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 ஹோல்ஸ் தான் இருக்கும். 8 ஹோல்ஸ் வந்து இதில் பயன்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் மேக்கிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் 6 ஹோல்ஸ் ஃப்ளூட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பை நவ் அது வாங்கிக்கணும். அப்புறம் ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கற்றுக்கிறதுக்கு டிஇ அந்த ரெண்டு ஃப்ளூட்டே போதும். நீங்கள் ஃப்ளூட் பிகினராக இருந்தால் டி ஸ்கேலு, இ ஸ்கேல் அப்படிங்கிற ஃப்ளூட் உங்களுக்கு போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ளூட் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஏதாவது மியூசிக் ஷாப்லேயோ வாங்குற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக குவாலிட்டி இல்லை. நான் நிறையா ஃப்ளூட்டு செக் பண்ணிட்டேன், அதனால் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த சுரங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை. அதாவது எஃப் ஸ்கேல் நம்ம வாங்கியிருப்போம், அது சுரங்கள் வாட்ச் பார்த்தா எஃப்ஸாக இருப்போம், அதாவது 4.5 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஃப்ளூட்டு, இப்போ செல்லர் இல்லைன்னா மேக்கர், அந்த மாதிரி நேரடியாகவோ இல்லை அந்த மாதிரி ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளூட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃப்ளூட்டு வேணும்னா கூட என்கிட்டே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட நல்ல பிராண்டட் ஃப்ளூட் தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது லைட் மியூசிக் சாங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ப்ரோக்ராம் வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி, டி ஷார்ஃபு, இ, எஃப்ஃபு, எஃப் ஷார்ஃபு, ஜி, இந்த ஃப்ளூட்டு கம்பல்சரி வேணும். அதாவது 2, 2.5, 3, 4, 4.5, இந்த 6 ஃப்ளூட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லா பாட்டையுமே வந்து கவர் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்கேலில் இருக்கும். நம்ம லைட் மியூசிக் சாங்ஸும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்கேலில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணோம்னா ஒவ்வொரு ஃப்ளூட்டும் எடுத்து தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்கிட்ட இப்போ நான் வந்து யூடியூப் நேயர்கள் வந்து என்கிட்ட கேட்டதன் விதமாக நான் வந்து பேசிக் லெசன்ஸ் எடுத்து ஒரு 2 CD வந்து ஃப்ளூட்டு எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து அதில் டீச் பண்ணியிருக்கேன். பேசிக் லெசன்ஸ், ஃப்ளூட்டு பேசிக் லெசன்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ அந்த சிடியில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட்டு சரளி வரிசையில் ஒரு 5 லெசனு, ஜண்டை வரிசையில் ஒரு 5 லெசன். இதை எடுத்து அது எப்படி வாசிக்கணும், எப்படி நீங்கள் ஃப்ளூட் வந்து ப்ளே பண்ணணும், அந்த ப்ளோவிங்னால் மௌத்தில் எங்கே வைக்கணும், ஃபிங்கரிங் ஸ்டைலு,
இது எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். அந்த சுரங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் டீச் பண்ணி இந்த ஃபிங்கரிங் வந்து ஃப்ளூயன்சியாக, அதாவது இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளூயன்சியாக வசிக்கணும். ஃப்ளூயன்சியாக ஃபிங்கரிங் வந்த பிறகு தான் நம்ம வந்து சாங்ஸுங்கிற அந்த ஆப்ஷன்ஸுக்கு நம்ம போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிடியில் இந்த லெசன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பை நவ் வாங்கிக்கணும். இதை நீங்கள் வீட்டில் போட்டு டிவிடிலேயோ இல்லை பென்ட்ரைவில் காப்பிரைட் பண்ணியோ இல்லை சிஸ்டத்தில் எதில் இருந்தாலும் போட்டு பார்க்கலாம். நான் டிவிடி டிரைவாக தான் கொடுப்பேன். அந்த லெசன்ஸ் நீங்கள் பயிற்சி எடுக்கணும். இந்த ஃப்ளூட்டு வாங்கி இந்த சிடி நீங்கள் பயிற்சி எடுத்த பிறகு சிடி 2, அதாவது ஃப்ளூட் டெக்னிக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளூட்டினுடைய டெக்னிக்ஸ் என்ன, டெக்னிக்ஸ் மெயின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுரங்களாக வாசிக்கிறதுங்கிறது, அதாவது இப்போ அதை அந்த சுரங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அழகாக வாசிக்கிறது அப்படிங்கிற சில பயிற்சிகள் வந்து அந்த டெக்னிக்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதுபோக ஒரு பாட்டு, ஒரு ஃப்ளூட்டு நீங்களே எடுத்து அது என்ன ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற நீங்களேவே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கேல் மெத்தட்ஸு எப்படி கண்டுபிடிக்கணும், ஃப்ளூட்டில் ஒரு பாட்டு என்ன ஸ்கேல் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸும் அதில் நான் டீச் பண்ணியிருப்பேன். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னும் சில சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். கமகாகள், சுரங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணி வாசிக்கணும், கொஞ்சம் ஃபிங்கரிங் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சிடி ஃப்ளூட்டு இது நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா யூஆர் ஏ ஃப்ளூட்டிஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1000 ரூபீஸ் நம்ம மந்த்லி பே பண்ணிவிட்டு ஒரு குருக்கிட்ட போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும்னா வாரம் 1 ஹவர் அவர் கிளாஸ் கொடுப்பார். மந்த்லி 4 கிளாஸஸ், ஒரு 2.5 இல்லை 3 இயர்ஸ் நீங்கள் போன பிறகு தான் இது எல்லாமே அவர் வந்து ஓரளவு டீச் பண்ணுவார். ஏன்னா இப்போ என்கிட்ட நேயர்கள் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் நேயர்கள், சார் நான் 2 வருஷமாக கிளாஸ் போயிட்டுருக்கேன், அவர் சர்லி வருஷம் ஜெண்ட வருஷம் தான் சொல்கிறாரு, இன்னும் 2 வருஷம் வந்தால் தான் நாங்கள் அடுத்த லெசன்ஸ் போவோம், சினிமா பாட்டெலாம் கேட்டால் அதெல்லாம் இன்னும் 4 இருக்குது, ஒரு 5-6 வருடங்கள் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சில விஷயங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் நான் வந்து இந்த 2 சிடிலையுமே லெசனாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா ஃப்ளூட் பிகினர், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு, வேலைக்கு போகிறவங்க, ஏஜ் லிமிட்டே இது கிடையாதுங்க, எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ளூட்டு கற்றுக்கலாம். அதன் பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளூட் எல்லாமே நீங்கள் வாங்கி இந்த சிடிஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் நிறைய கிளியர் ஆனால் நீ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எப்போன்னாலும் நீங்கள் வந்து எனக்கு அந்த சிடிலேயோ இல்லை ஃப்ளூட்லேயோ எனி டவுட்ஸ், மியூசிக் பற்றி ஃப்ளூட்டை பற்றி எனி டவுட்ஸ் நீங்கள் எப்போ வேணுமாலும் என்கிட்ட ஆன்லைனில் வரலாம். ஸோ யூஆர் எ டவுட் ஐ வில் கிளியர்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தமிழில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஃப்ளூட் லேர்னர் அண்ட் பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஷூர் ஃபார் டெஃபினெட்லி என்னால் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன சாங்ஸ் ஒன்று வாசிக்கிறேன். Thank you.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாசிக்கணும்னா கண்டிப்பாக இந்த சிடி நீங்கள் வாங்கிடுவாங்க. ஸோ ஃப்ளூட்டும் பை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னுடைய தாழ்மையாக. ஸோ தேங்க்யூ.